வாங்க சேனலுக்கு எல்லாரும் வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பைசா செலவு இல்லாமல் ரோஸ் செடியை எப்படி கொத்து கொத்தாக பூக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அரிசி கழுவுவோம்ல அந்த தண்ணி எடுத்திருக்கோம். நம்ம டீ போட்டுட்டு அந்த தேயிலையை வடிச்சு வைப்போம்ல அதுவும் எடுத்து வச்சிருக்கோம். இங்கே பாருங்க, இது பீக்கங்காய் அசைவுன அந்த தோல், முட்டை ஓடு, வெங்காயத்தோல், இது வந்து காலிஃப்ளவரோட அந்த காம்பெல்லாம். இந்த மாதிரி நீங்க எந்த காய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அதோட அந்த வேஸ்ட் நம்ம கீழே போடுவோம்ல அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம செடிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே வந்து அதுக்கு புரோட்டீன் சத்து அந்த மாதிரி எல்லா சத்துமே கிடைக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம இது எல்லாமே வேஸ்ட்னு கீழே தான் போடுவோம். இதை நீங்க செடிக்கு போட்டு பாருங்க, சூப்பரா வந்து உங்களுக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியா பிச்சு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த டீ தூள் கழிவு, இதுல வந்து நம்ம இந்த அரிசி கலந்த தண்ணி இருக்குல்ல இதை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சு எடுத்துருவோம். நல்லா சூப்பரா அரைச்சு எடுத்தாச்சு. இங்க பாருங்க, நல்லா அரைச்சிட்டோம்ல. இப்போ இதை வந்து நம்ம மீதி இருக்க அரிசி கழுவுன தண்ணிக்குள்ளே சேர்த்துடலாம். அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, எந்த தண்ணி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலக்கிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ரெண்டு டம்ளர் ஒரு செடிக்கு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் ஊற்றணும். அப்படியே ஊற்றிடலாம் இங்கே கீழேயே. நம்ம இந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு. இதை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் வந்து செய்யணும். அப்போ தான் செடி இந்த மாதிரி நல்லா பூக்கும். நாங்கள் வந்து இந்த ரெண்டு செடிக்குமே வந்து அந்த காய்கறி வேஸ்டெல்லாம் அப்படியே போட்டோம். அப்படியே போடுறதுல வந்து ஒரு இடத்துல தழவு வருது, அந்த தழவு வர்ற இடத்துல பூ பூத்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேயுமே வந்து பூ இருக்குது. ஆனால் வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அந்த செடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாலஞ்சு இடத்துல அப்படியே வந்து மொட்டு வந்துடுது. ஒரு இடத்துல தழவு வரும்போதே வந்து நிறைய மொட்டு நம்மளுக்கு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா நிறையா நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரெண்டு மாதமாக நாங்கள் ட்ரை பண்ணோம், சூப்பராக வந்து பூ பூத்துருச்சு. இந்த செடியுமே அப்படி தான், நாங்கள் வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே ஊற்றிக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் மொட்டு வந்துருக்கு. இந்த இதுலேயும் பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல தான் தழுத்து வருது, அதுலேயே வந்து மூணு மொட்டு வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் நம்ம ரோஸ் செடியை எப்படி கொத்து கொத்தாக பூக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. நீங்களுமே உங்கள் ரோஸ் செடிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.